Hi viewers, welcome to Karan-Dees. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி சோயா கீமா தோசை அல்லது சோயா மசாலா தோசைன்னு சொல்லலாம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க சோயா கீமா பராத்தா கூட செஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல ஒரு கப் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். அதை ஹாட் வாட்டர்ல டபுள் சைஸ் ஆகுற வரைக்கும் கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டபுள் சைஸ் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை நல்லா புளிஞ்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரியிற வரைக்கும் இதை ஆயிலோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அடுத்ததாக கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கறி பவுடர் சேர்த்துக்கிறேன். கறி பவுடர் இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா, மீட் மசாலா அல்லது சோயா சங்க்ஸோடைய வர ஃப்ளேவரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1 மினிட் மாதிரி குக் பண்ணுங்கள். அடுத்ததாக கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கிறேன். கஸ்தூரி மெத்தி இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு ஃப்ளேவருக்காகத்தான் இதை ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்து சோயா சங்க்ஸ் எல்லாம் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாலாம் நல்லா சோயா சங்க்ஸோட மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்ததாக பாயில் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் சோயா சங்க்ஸை மட்டுமே தோசைக்கு ஃபில்லிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும். எல்லாம் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு பேனை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை நீங்கள் தோசை, பராத்தா, சப்பாத்தி, சாண்ட்விச்சுக்கு கூட ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தோசை பேட்டரை ஒரு பேனில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஆயில் போட்டுக்கலாம். உங்ககிட்ட கார சட்னி அல்லது தக்காளி சட்னி இருந்தால் அதையும் இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்போ இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை வெந்திருக்கு. அடுத்ததாக இதில் நாம் செஞ்ச சோயா கீமாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தோசை நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் பேனில் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பேனில் இருந்து எடுத்துக்கலாம்.